ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே. இப்போ நடுவாய் நில்லாது ஒளிந்தக்கால் நானோ இதற்கு நாயகமே அப்படிங்கிறார். ஆங்காதாரனை மூலமாக பெறக்கூடிய அருள் அனுபவ பேற்றினை நடுவாகி இருந்தானே அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆதியனே அந்தம் நடுவாகி, அவன் எப்படி இருக்கிறான்? ஆதி ஈரில்லாம் தன்னை அமைந்த காரணம் இல்லாம் எல்லாம் கடந்தவன் நடுவாகி நமக்கு அருள் அனுபவம் தருவதற்கு அவன் நடுவாகி நிற்கின்றான். அந்த பெருமையன் என்ன பண்றான்? எனக்கு நடுவாகி இருந்து என்னுடைய ஆங்காதாரனை மூலமாக இருந்து நான் மேல் எழக்கூடிய அருள் அனுபவத்தை பெறுவதற்கு என்னை ஞானதேசிகனாக வந்து அவனே பயிற்றுவித்து அதற்கு மேலே நான் அந்த உயிர் எழும்பி நிற்கும்போது அவன் ஈர்த்து பற்றி பிடிக்கிறான். ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. இப்போ நாம் எந்த முயற்சி பண்ணணுமோ அதை கரணாகதியாக பண்ணணும்னா முழுநிலை வளர்ச்சியை இறைவனே கொடுத்துருவான். ஒரு சின்ன முயற்சி தான் நான் என் எப்போது உன்னை அடைவேன், எப்படி அடைவேன், இந்த முயற்சி தான் நம்மளுக்கு செய்ய வேண்டியது. ஆதியனே நந்தம் அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தி என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. இப்படிலாம் நடக்குமா? இப்படியும் ஒரு அருள் அனுபவம் உண்டா அப்படி கேட்டிங்கன்னா, ஈர்த்தி என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, இது எல்லாருக்கும் நடக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். பூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டு உணர்வார்தம் கருத்தின் நோக்கரிய நோக்கு. யார் பேரண்ட நாயகனை அறிய வேண்டும், உணர வேண்டும், நான் அவனோடு இரண்டரை கலக்க வேண்டும் என்று கூர்த்த மெய்ஞானம், அது வந்து எவ்வளவு ஷார்பனிங்கா, எவ்வளவு கூர்மையாக, நான் அவனை தவிர வேற ஒன்ற விரும்பலை, அவனுடைய அடிப்பேற்றை தவிர எனக்கு வேற ஒரு அருள் அனுபவத்தை நான் நினைக்கல அப்படின்னு கூர்த்த மெய்ஞானம் கொண்டு உணர்வார்தம் கருத்தில், அந்த மெய்ஞானத்தை கொண்டு உணர்வில் நிற்கணும். நீங்க பராக்கில் போயிடக்கூடாது. அப்போ கூர்த்த மெய்ஞானம் கொண்டு உணர்வார்தம் தம் கருத்தில், யாரு வந்து மெய்ஞானம் கொண்டு உணரணும்னு விரும்புகிறாங்களோ, கூர்த்த மெய்ஞானம் கொண்டு உணர்வார்தம் கருத்தில், அந்த உணர்வுக்குள்ளே அவர் நிற்பான். இப்போ நீங்கள் இப்படி பிரித்து சொல்லணும், கூர்த்த மெய்ஞானம் கொண்டு உணர்வார்தம் கருத்தில் அப்படி கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டு, அந்த மெய்ஞானத்தை கொண்டு உணர்வார்தம் கருத்தில், யார் உணரணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுடைய கருத்தில் அவன் எப்படி நிற்கிறான்? நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண் உணர்வு, உணரணும்னு நினைச்ச உணர்வார் கருத்துக்குள்ள நுண் உணர்வாக அவனே வந்து அகப்பட்டுக்கிறான். அப்ப நாம வந்து கற்று பிடிக்கணும்னு நாம இறைவனை வேண்டாட்டி கூட, என்னையும் ஒருவனாக்கி நீ என்னை ஏண்டுக்கொள்ள மாட்டேயாப்பா, நான் உன்னுடைய பொருள் அல்லவா, இந்த உடையவன் தானே உடைமையை ஏற்றுக்கொள்ளணும், உடையவன் கண்டுகொள்ளலைன்னு வச்சுக்கோ, அந்த உடைமையை யார் கண்டுகொள்ளுவான்? சாதாரணமாக நம்ம தெருவில் குழாயடியில் ஏதாவது ஒரு பெண்கள் சண்டை போடும்போது பார்த்தான், கொண்டவன் தயவிருந்தால் கூரை ஏறி பிழைக்கலாம் அப்படின்னு சாதாரணமாக சொல்லுவாங்க. கொண்டவன் நம்மை ஆட்கொண்டவன் தயவிருந்தால் கூரை மீது ஏறி நாம் பிழைப்பு தேடி நாம் உயிதிக்கு வழி தேடிக்கொள்ளலாம். யார் கொண்டவன்? நம்மை ஆட்கொண்டவனுடைய தயவிருந்தால், அந்த பேரண்ட நாயகன் நம்மளை ஈர்த்து பிடித்து பற்றி பிடித்து அழைத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நாம் தயவு, அவனுடைய தயவை நாம் பெற்றுக்கொண்டோம். ஆனால் கொண்டவன் தயவு இருந்தால், அவனுடைய நம்மளை ஆட்கொண்டவனுடைய தயவு இருந்தால் நாம் கூரை ஏறி நாம் பிழைப்புக்கு வழி தேடிக்கொள்ளலாம். சாதாரணமாக சொல்லுவாங்க, அவன் ஏன் அப்படி இருக்கிறா, அவளுக்கு என்ன கொண்டவன் தயவு இருக்கா, கூரை ஏறியே பிழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கொண்டவனுடைய தயவு நமக்கு எல்லாருக்கும் வேணும். அதை எப்படி கொள்ளணும்னா, கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டு உணர்வார்தம் கருத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வு. அவன் நோக்கற்கு அரிய நோக்கமாக ஆங்காதாரணையில் நின்று நம்ம இதுவரைக்கும் இந்த புறச்சிந்தனைகளுக்காக வந்து இந்த கண்ணை பயன்படுத்தியிருக்கிறோம். அந்த இணைகண் ஒக்கும் இடத்தில் நாம் இதுவரைக்கும் நம்ம கண்ணை செலுத்தினதில்லை. அந்த இணைகண் ஒத்து போகிற இடத்துல நம்மளுடைய மனதை செலுத்தி நீங்கள் புருவ மையத்திற்கு மேலே உங்களுடைய கவனத்தை செலுத்தினால் கொண்டு உணர்வார்தம் கருத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே, அந்த நுண்ணுணர்வாக அவனே இருந்து உங்களை ஈர்த்து பற்றி பிடித்து மேல்நிலைக்கு ஏற்பான். அப்போ நமக்கு கொண்டு உணரக்கூடிய தன்மை நமக்கு வேணும். அந்த உணர்வில் நின்றுட்டோன்னா நோக்கரிய நோக்கையை அவன் தந்துடுவான், நுணுக்கரிய நுண்ணுணர்வையும் அவன் தந்துடுவான். இது எப்படி சாத்தியம்? எல்லாருக்கும் சாத்தியமா? எல்லாரும் யாவரும் பெறவரும் ஈசை. அது மட்டுமில்லை, எந்த மறாம இவன் என்று ஆட்கொள்ளக்கூடியவன் அவன், அவன் அந்த தயவு இருக்கான். பல்லுயிரெல்லாம் பயின்றவன் அவன், எல்லா உயிர்களுடைய தரத்துக்கு தகுந்த மாதிரியும் அவன் அவனுடைய நடனம் இருக்குது.
அதனால் நமக்கு ஒன்றும் இது பெரிய காரியம் இல்லை. போக்கும் வரவும் புணர்வும் இல்லா பொன்னியனே, அவன் வந்து போக்கும் வரவும் புணர்வும் இல்லாதவன். நீங்கள் கொஞ்ச நேரம் கண்மூடி மனமூடி இருந்தீங்கன்னா மூச்சு போகிறதா வரதான்னு எங்களுக்கு ஒன்றுமே தெரியலம்மா. கொஞ்ச நேரம் எங்களுக்கு சுவாசமே தடைபெற்ற மாதிரி இருக்குது. மூக்குழியே இந்த பக்கமாக வந்துதான்னு எனக்கு தெரியலம்மா. உள்ளே சுவாசிக்கிறமான்னு தெரியல, மேலே போச்சான்னு தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. அவன் போக்கும் வரவும் புணர்வும் இல்லா பொன்னியன். நீங்கள் எப்படிக்கு எப்படி கொண்டு உணர்ந்தீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவன் வந்து மிக நுட்பமானவன். ஒரு பொருளை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் நுண்மைப்படுத்துறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கண்ணுக்கு தோற்றாது. ஒரு அரிசியை அரிசியாக கிடக்கு வரைக்கும் நம்ம நடந்து போய்கிட்டு இருந்தோம்னா சாதாரண கண் பார்வை உள்ளவர்கள் கண்டுபிடிச்சிக்குவாங்க அந்த அரிசி கிடக்குன்னு. அந்த ஒரு அரிசியை நீங்கள் மாவாக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஏரியாவுக்குள்ளே அந்த அரிசியை கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அந்த அரிசியினுடைய நுண்மையவே பார்த்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. பேரண்ட நாயகன் தன்னை ஓராதார் உள்ளத்தில் ஒழித்து நிற்கக்கூடிய ஒழிப்புடையவன். அவன் நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு அவனை கண்டுபிடிக்கணுங்கக்கூடிய பார்வையை நம்ம புறவழியில் செலுத்தாமல் அகமுகமாக உள்நோக்கி செலுத்துகிறோமோ அந்த அகமுக பார்வை மூலமாக கொண்டு உணர்வாரம் கருத்தில் நோக்கரிய நோக்காக இருக்கக்கூடியவன் அவன் போக்கும் இல்லாதவன், வரவும் இல்லாதவன், புணர்வும் இல்லாதவன். அப்போ போக்கு வரவு புணர்வு இல்லாத ஒன்றை நாம் போக்கி வரவு செஞ்சு புணரலாம்னு முயற்சி பண்ணுறோம். அதனால தான் இந்த இதே பகுதியில் இன்னொரு இடத்துல சொல்லற்கரியவனை அப்படிங்கிறார். இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க பொருள் வந்து சொல்லற்கு அறியவனை பற்றியது, சொல்லும் பொருளும் இறந்தவனை பற்றியது. அப்போ சொல்லற்கு அறியவனையும் சொல்லும் பொருளும் இறந்தவனையும் பற்றி நம்ம சொல்ல முயற்சி பண்ணுவோம். ஆனால் அது உணர்வார்தம் கருத்தின் நோக்கரிய நோக்காக இருக்குது. நம்ம உணரணும்னு நம்ம பார்க்கணும்னு செஞ்சால் முடியாது. உணரணும், அதை அனுபவிக்கணும் அப்படின்னு அனுபவப் பொருளாக கொண்டுட்டு வரணும். போக்கும் வரவும், அது போக்கு கிடையாது, அதுக்கு வரவு கிடையாது, அதுக்கு புணர்வு. புணர்வுனா இணைதல். போக்கு கிடையாது, உணர்வு வரவு கிடையாது, புணர்வு கிடையாது. போக்கும் வரவும் புணர்வும் இல்லா பொன்னியனே, காக்கும் என் காவலனே கான். அவன் மட்டும் நம்மகிட்ட இல்லைன்னு சொன்னால் நம்ம இருக்கவே மாட்டோம். ஆனால் நம்மளை காப்பாற்றுறது தலைவன் அவன் தான். காக்கும் என் காவலனே, காண்பர்க்கு அரிய பேரொழியே. நீ இவ்வளவாகவும் இருக்கக்கூடிய நீ அரிய, உன்னுடைய உண்மை பெருக்கமான தன்மை என்னன்னா அரிய பேரொழி. அவனுக்கு எந்த சமயத்தவர்கள் எந்த பேர் வச்சுக்கிட்டானாலும் நாம் திருவாசகத்தில் பார்க்கக்கூடிய கடவுள், நாம் திருவாசகத்தில் விளக்கி கொண்டிருக்கக்கூடிய கடவுள் என்ன கடவுள்னா அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும் ஈடுபேராய் நிற்கும் இன்னொரு மூர்த்தி. இவன் தான் எல்லா சமயத்தையும் தோற்றுவித்தவன். இவன் தான் எல்லா சமயத்துக்கும் ஆதாரமாக நிற்கவன். இவன் தான் அன்பருக்கு அன்பன், யாவையுமாம் அல்லையுமாம் ஜோதியன், துண்ணீரில் தோன்றா பெருமையன். இவன் தான் நம்ம அந்த பரம்பொருளை பற்றிய பாடலை பெருமையை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். போக்கும் வரமும் புறமும் இல்லா புண்ணியனே, காக்கும் என் காவலனே, காண்பரிய பேரொழியே, ஆற்றின்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற தோற்ற சுடரொழியார். அத்தா, அத்தான்னா அப்பான்னு அர்த்தம். அத்தா மிக்காய் நின்ற, மிகுந்து எங்கேயும் எல்லாவற்றிலும் நீ மிகுந்து நிற்கின்ற உன்னுடைய வியாபகம்தான் எங்கும் நீக்கமர நிறைந்து விரிந்து பறந்துள்ளது. அத்தா மிக்காய் நின்ற தோற்றச் சுடரொழிய. எனக்கு நீ அருள்பாலிக்கு வரும்போது எப்படி வந்த, தோற்றத்திற்கு வரும்போது சுடரொழியாக வந்தாய். சரி, நான் அதை எப்படி விவரிக்கணும், அன்பர்களுக்கெல்லாம் நான் சொல்லணும், ஏன்னா என்ன மாதிரி உண்டான சகோதர சீடர்கள் அலைபடக்கூடாது, அங்கேயும் இங்கேயும் அலைபடக்கூடாது. ஏதோ ஒன்றை பற்றி கொண்டு அவர்கள் உண்மை பெருக்கமாம் தன்மையை உணராமல் போயிடக்கூடாது. நான் அவங்களுக்கு சொல்லணும், எப்படிப்பா சொல்ல, சொல்லாத நுண் உணர்வான். தோற்றத்திற்கு வரும்போது சுடரொழிப்பா, சொல்லிற்கு வரும்போது நுண் உணர்வுப்பா. அதை மட்டும் நீ சொல்லு. தோற்றத்திற்கு வரும்போது அது சுடரொழியாக பாவிக்குது, சொல்லிற்கு வரும்போது நுண் உணர்வாக இருக்குது. நீ உனக்குள்ளே அனுபவிச்சுக்கிடுமே தெரியுமா, நீ எத்தனை வார்த்தை ஜாலங்கள் போட்டு எத்தனை பெரிய பெரிய வார்த்தைகள் போட்டு அதை விவரிக்க நினைச்சானாலும் உன்னுடைய உணர்வலைகள், அதாவது முதலே சொன்னார்ல மைக்கால்தோறும் அமுதம் தேக்கிட செய்தனன்னு, அது வலிஞ்சு எல்லா பக்கமும் தேங்கியிருந்தா இந்த தேக்குதல் காரணமாக நமது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மௌனம், ஒரு மோனம், ஏதோ ஒரு பேரண்ட ஆற்றலை நாம் பற்றி கொண்ட ஒரு நிறைவு அது மாதிரி இருந்ததுன்னா அதை சொல்கிறாரு. அந்த சொல்லாத நுண்ணளவு இவங்க அனுபவிச்சாங்கன்னா அந்த அனுபூதிமான்கள் பக்கத்தில் போகும்போதே நமக்கும் ஒரு மெய்ஞான உணர்வு, நாமும் அதை அனுபவித்த ஒரு திருப்தி.
அப்போ தோற்ற சுடரொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமா மையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம் தேற்றனே. இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்ட். ஒரு ஒரு தோற்றத்திலிருந்து இந்த பொருள் இருக்குது, இதை எரிச்சிட்டோம், இந்த பொருள் மாறிடுச்சு, எரிஞ்ச பிறகு அது சாம்பலாயிடுச்சு, சாம்பலை தண்ணியில் கலக்கிட்டோம், அது தண்ணியோடு தண்ணியாக போய் அடியில் இருக்கக்கூடிய மண்ணில் மக்கி பிடிச்சி ஒரு பொருள், அந்த அந்த பொருளினுடைய தன்மை வடிவமும் வண்ணமும் மாறலாமே தவிர அந்த பொருள் ஒருபோதும் இல்லாதே போகிறதில்லை. மாற்றமாம் இவ்வையகம். ஒரு நேரத்தில் ஒன்றுமா இருந்தது, இன்னொரு நேரத்தில் இன்னொரு பொருளாக மாறிடுச்சு, அவ்வளோதான். மாறுபடக்கூடியதான் இந்த உலகம், அதுதான் நிலை. எது உலகத்தில் நிலையானதுன்னு தர்மர்கிட்ட கேட்குறாரு. ஒரு யட்சணி போய் கேட்குது ஒரு இடத்துல, அப்போ எது நிலையானது, மாறிக்கொண்டே இருப்பதுதான் நிலையானது, நிலைத்ததுங்கிறது அந்த பரம்பொருள் ஒன்று தான், மீதியெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த மாதிரி இவர் சொல்கிறாரு, மாற்றமாக மையகத்தில் இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கும். இந்த உலகத்துக்கு வந்து அறிவாம் தேற்றனே, பேரண்ட நாயகன் அறிவு வடிவத்தில் வந்து என்னை தேற்றினான். தேற்றினான்னா என்னை பரிபக்குவம் அடைய செய்தான். என் நான் எது உண்மை பெருக்கமாம் தன்மைங்கக்கூடிய உணர்வை எனக்குள் அவன் நல்குனான். அதனால் அறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே. அந்த கலங்கிய குட்டைகள் அதை வந்து தெளிவடைய செய்வதற்கு மேலால் அந்த தெளிந்த அமுதமாக அவன் இருந்தான். அடியில் எல்லாம் மக்கி போச்சு. தேற்றனே தேற்றத்தின் தெளிவே. நான் குழம்பி இருந்த நேரத்தில் அவன் என்னை வந்து தேற்றினான். தேற்றத்தின் தெளிவாக அவனுடைய அருள் அனுபவம் மட்டுமே இருந்தது. தேற்றனே தேற்ற தெளிவு. ஊற்றான உன்னார் அமுதே, ஊற்றுப்பிற்கான அமுது. அது வந்து உண்ணும் தகைத்தது, உணர்வில் அனுபவிக்கக்கூடியது, வாயினால் சாப்பிடக்கூடியது உண்ணும் அமுது. ஆனால் ஊற்றுப்பிற்கான இந்த அமுதம் சிறுநடு சிற்றம்பரம் வழியாக நம்மளுடைய ஒவ்வொரு அவயவங்களையும் பாயும்போது அது உண்ணாத அமுது, ஆனால் நம்மை என்றும் நிலைத்து நிற்க வைக்கக்கூடியது. அதனால் ஊற்றான உண்ணார் அமுது. அது உண்ணக்கூடிய அமுது இல்லை, வாய் வழியாக சாப்பிட்டு அதனுடைய கழிவுகள் கழிஞ்சு போகக்கூடிய அளவுக்கு உண்டான இது இல்லை. சாதாரண உணவுகள் நம்ம வாய் வழியாக சாப்பிட்டு கழிவுகள் மீதமாக வெளியேறும், அதனுடைய தன்மை வேறு. ஆனால் இந்த ஊற்றுப்பெருக்கான அமுதம் உண்ணார் அமுது, சிறுநடு சிற்றம்பலம் வழியாக ஒவ்வொரு நாடி நரம்புகளையும் பாய்ந்து இதனுடைய திசுக்களை மேன்மை உறச் செய்யக்கூடிய மிகப்பெரும் கருணை உடையது.